நம்ம இதுவரை பார்த்தது ஜஸ்ட் எக்கனாமி பத்தியான ஒரு ஓவர் வியூ தான் பார்த்திருக்கோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசியோட எவல்யூஷன், அதாவது 1948ல இருந்து 1991 வரைக்கும் எப்படி எவால்வ் ஆச்சு, எல்பிஜி ரீஃபார்ம்ஸ் எப்படி வந்துச்சு, எல்பிஜி ரீஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் இப்ப வரைக்கும் கடந்த 10-12 வருஷங்களா மோடிஜியோட, கடந்த 11 வருஷமா, இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா, 11 வருஷமா மோடி கவர்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபுல்லா ஒரே கிளாஸ்ல பார்க்க முடியாது, இன்னைக்கு ஹாஃப் பார்க்கலாம், ரிமைனிங் ஹாஃப் அடுத்த கிளாஸ்லதான் பார்க்க முடியும். நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, குரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. விஜய், கணேஷ், சரவணகுமார், மட்டும் இது பண்றது வந்து குரோத், டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து லாங் ப்ராசஸா இருக்க தெரியுது. டைம் பீரியடுக்கும் இந்த க்ரோத் அண்ட் க்ரோத் வர்சஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சொல்லுங்க. அப்புறம் க்ரோத்னா அது வந்து மணி பேஸ், நம்ம எந்த அளவுக்கு டெவலப் ஆகுறோம் அப்படின்றது. கரெக்ட் கரெக்ட். டெவலப்மெண்ட் அப்படினா ஓகே மேம், பாருங்க டெவலப்மெண்ட் அப்படினா டெவலப், க்ரோத் அப்படின்னாங்க வெறும் மணி ஓரியன்ட் தான். ஒரு கண்ட்ரி வந்து ஜிடிபில எந்த அளவுக்கு க்ரோத் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஜிடிபில பாருங்க ஸ்கிரீன்ல போட்டிருக்க பாருங்க, ஜிடிபி வச்சு மட்டும் பேசினா, ஒன்லி ஜிடிபி அப்படின்னா குவான்டிடேட்டிவ் நேச்சர், குவான்டிடேட்டிவ் நேச்சர் அது வந்து என்னது க்ரோத். டெவலப்மெண்ட் அப்படின்னா, டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன பார்ப்போம் அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் நேச்சர். புரியுதாங்க, யாராவது புரியாம இருக்க இந்த கான்செப்ட், குவாலிட்டேட்டிவ் அதாவது மக்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து எப்படி அதிகமாயிருக்கு, அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி டெவலப் ஆயிருக்கு, ஹெல்த் சிஸ்டம் எப்படி டெவலப் ஆயிருக்கு, இதையெல்லாம் பார்த்தோம்னா அதுக்கு பேர் என்னங்க, அதுதான் டெவலப்மெண்ட். அப்ப நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அப்ப ஹெச்டிஏங்கிற வேல்யூ நம்ம எதுக்குங்க ஹெச்டிஏங்கிற கான்செப்ட்குள்ள போகணும். யூனிட் 9ல படிச்சிருப்பீங்களே ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அது எதை ஃபோக்கஸ் பண்ணுது, க்ரோத்தையா டெவலப்மெண்டையா? டெவலப்மெண்ட் சொல்லுங்க. எஸ் வெரி குட். அப்ப டெவலப்மெண்ட், ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகுதுன்னா அதோட மீனிங் வந்து அது குவாலிட்டேட்டிவா டெவலப் ஆகுது, அதோட மக்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதிகமாயிருக்கு, அவங்க நாகரீகத்துல மேல வந்திருக்காங்க, எஜுகேஷன்ல மேல வந்திருக்காங்க, ஹெல்த்ல மேல வந்திருக்காங்க, அந்த குவாலிட்டி நேச்சர்ல போனா அது டெவலப்மெண்ட். க்ரோத் அப்படிங்கிறது பினான்சியலா மட்டும் ஒரு கண்ட்ரி டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னங்க, க்ரோத். அதை நம்ம எதை வச்சு கால்குலேட் பண்ணுவோம், அந்த கண்ட்ரியோட ஜிடிபி வச்சு கால்குலேட் பண்ணுவோம். அப்ப க்ரோத்ங்கிறது குவான்டிடேட்டிவ் நேச்சர், டெவலப்மெண்ட்ங்கிறது குவாலிட்டேட்டிவ் நேச்சர். ஓகேங்களா? இல்ல டவுட் இருக்கா? ஓகே மேம். ஓகே, அடுத்தது பாருங்க, இப்ப இண்டஸ்ட்ரியல் பாலிசினா என்னன்னு தெரிஞ்சு, ஒரு கவர்மெண்ட் செட் பண்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் நம்ம இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது, அடுத்தது அவங்க எதுல போக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியோட ஓனர்ஷிப் அது பிரைவேட் கையில் இருக்கா, பப்ளிக் கையில் இருக்கா, இல்ல பிபிபி மாடல், பப்ளிக்கும் பிரைவேட்டும் பார்ட்னர்ஷிப்ல இருக்கா, அதாவது சில பப்ளிசிட்டர் அண்டர்டேக்கிங்ல எல்லாம் 40%, 41% ஷேர் வந்து பிரைவேட் கையிலயும், ரிமைனிங் ஷேர் வந்து கவர்மெண்ட் கையிலயும், அப்ப ரெண்டு பேர்த்தோட ஷேர் கம்பைன்டா இருந்துச்சுன்னா அதை பிபிபி மாடல்னு சொல்லுங்க. அடுத்து கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்னா மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி உருவாக்கி அந்த சொசைட்டிக்கு கீழே அந்த இண்டஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா அதை கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இண்டஸ்ட்ரியல் பாலிசியோட இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இதுதான் ப்ரொசீஜர். ஒரு கவர்மெண்டோட இண்டஸ்ட்ரியல் பாலிசில இருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அந்த கண்ட்ரி வந்து அந்த கண்ட்ரியோட எக்கனாமியோட பிலாசபி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த கண்ட்ரி வந்து சோசியலிஸ்ட ஃபாலோ பண்ணுதா, கேபிட்டலிஸ்ட ஃபாலோ பண்ணுதா, கம்யூனிஸ்ட ஃபாலோ பண்ணுதா, இல்ல மிக்சடு எக்கனாமிக் மாடலா, அந்த கண்ட்ரி வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன ரெகுலேஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்க, டாக்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கா, டாக்ஸ் ஹாலிடே இருக்கா, லேபர் பாலிசி வந்து எந்த மாதிரி வச்சிருக்காங்க, லேபர் லாஸ் அந்த கண்ட்ரியில எப்படி எல்லாம் இருக்கு, இது எல்லாமே நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒரு கண்ட்ரியோட இண்டஸ்ட்ரியல் பாலிசில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செட் பண்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ங்கிறது ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியல் பாலிசிங்கிறது மேனுபேக்சரிங் செக்டரை ப்ரோக்ரஸ் பண்றது, அதை வளர்த்தி விடுறது மட்டும் இல்லாம அந்த கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கும் அந்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து உதவுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஓனர்ஷிப் பிரைவேட் கையில இருக்கா, பப்ளிக் கையில இருக்கா, இல்ல ரெண்டு பேர்த்து கையிலுமே இருக்கா. அப்புறம் லேபர் லாஸ் எப்படி இருக்கு, லேபர் டாக்ஸ் ரீஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, ஃபாரின் கேபிட்டல் அதாவது வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து இந்தியாவில இருந்து எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க, வெளிநாட்டு மூலதனம் வந்து இந்திய வியாபாரத்தை நோக்கி எப்படி வருது, உள்ள இந்தியாக்குள்ள வருது அப்படிங்கிற எல்லா ஒரு கோர் ஐடியாஸுமே எதுல இருக்கணும், அந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியில இருக்கணும். இப்ப பாருங்க கீழே அப்செக்டிவ்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசியோட அப்செக்டிவ் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். பிரைமரி அப்செக்டிவ் வந்து ப்ரொடக்டிவிட்டியில வந்து ஒரு ஸ்டேபிள் க்ரோத் இருக்கும், ஸ்டெடி க்ரோத் இருக்கும். அதாவது இன்னைக்கு 100 pencil நம்ம தயாரிக்கிறோம்னா நாளைக்கு அதே 100 pencil தயாரிக்கணும், அடுத்த நாளும் அதே 100 pencil தயாரிக்கணும். ஸ்டெடியா நம்மளோட இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த பிரைமரி அப்ஜெக்டிவ் வந்து நிறைய பேருக்கு அது வேலை கொடுக்கும். அதுக்குதான் நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், பாருங்க ஸ்கிரீனை பாருங்க, லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. அதாவது இதுதான் காந்தியின் ஐடியாலஜி, லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. இதுதான் காந்தியின் ஐடியாலஜி, காந்தியின் ஐடியாலஜி. அவர் என்ன சொன்னாரு, ஏன் வந்து லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி தான் வரணும், மெஷினரிஸ் யூஸ் பண்ற இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியாவுக்கு ஒத்து வராதுன்னு ஏங்க சொன்னாரு, யாராவது சொல்லுங்க. ஏன் வந்து லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரினா என்ன அர்த்தம், யாராவது சொல்லுங்க, எனி ஐடியா, லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்? மிஷினோட ஆதிக்கத்தை வந்து குறைக்கிறது மேடம், ஃபுல்லாவே மனித உழைப்பு. அது வந்து லேபர் இன்டென்சிவ் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஃபுல்லாமே நிறைய லேபர் இருந்தாதான் அந்த இண்டஸ்ட்ரி ரன் ஆகும் அப்படிங்கிறது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுங்க, லேபர் இன்டென்சிவ்ல இந்தியாலே அதிகமான லேபர்ஸ் வச்சு ஒர்க் பண்ற இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது சுகர் இண்டஸ்ட்ரீஸ். இங்கெல்லாம் நிறைய என்னதான் மிஷின்ஸ் வந்தாலும் நிறைய லேபர்ஸ்க்கு வேலை கொடுக்குறது. ஏன் காந்தி வந்து லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி தான் இந்தியாவில இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா, இந்தியாவோட மக்கள் தொகை வந்து மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது சுதந்திரம் கிடைக்கும் போதே அதிகம். அப்ப எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி வந்து லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரியா தான் இருக்கணும். மிஷினரி இண்டஸ்ட்ரீஸ், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் மிஷின்ஸ் தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. இப்ப சாப்ட்வேர்ல எல்லாம் அதிகமான லேபர்ஸ்க்கு வேலை கொடுக்குற இண்டஸ்ட்ரி கிடையாது. அப்ப வந்து நமக்கு வேலை வாய்ப்பு அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாகும் அப்படிங்கறதுனாலதான் காந்தியின் ஐடியாலஜி வந்து அவர் வந்து மெஷின்ஸ் யூஸ் பண்ணி பண்ற தொழில் மெக்கனைஸ்டு விஷயங்களை வந்து அவர் சப்போர்ட் பண்ணல, லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரியா தான் இருக்கணும்னு சொல்லி அதை சப்போர்ட் பண்ணாரு. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா எதனால வந்து நம்ம லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி வேணும் காந்தி சொன்னாருன்னு? அடுத்தது பாருங்க, அடுத்தது நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்குறோம், ஹியூமன் ரிசோர்ஸ பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், எஃபெக்டிவா ஹியூமன் ரிசோர்ஸ உருவாக்கணும். அடுத்தது ப்ரோக்ரஸ் ஆஃப் த கண்ட்ரி வந்து எந்தெந்த வழியிலாம் நம்ம வந்து கண்ட்ரியை ப்ரோக்ரஸ் பண்ண முடியுமோ டெவலப் பண்ண முடியுமோ அந்தந்த வழியிலாம் நம்ம என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அண்ட் காம்படிட்டிவ்னஸ், நம்ம உருவாக்குற பொருள் வந்து வெளிநாட்டுல உருவாக்குற பொருளுக்கு இணையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கார் மேனுபேக்சரிங் பண்றோம், ஆனா அதை விட அமெரிக்கா காரனோ இல்ல ரஷ்யாலயோ இல்ல லண்டன்லயோ நம்ம காரை விட அட்வான்ஸ்டா ஒரு கார் நம்ம மேனுபேக்சர் பண்ணா நம்ம எந்த காரங்க வாங்குவோம், அதே ரேட்டு தான், ஆனா அதுல நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம எந்த காரை வாங்குவோம் சொல்லுங்க,
ஏன்னா இது டூ வே கம்யூனிகேஷன், அப்பதான் அததானே வாங்குவோம். அப்ப இந்தியா எஸ் அப்ப இந்தியால ப்ரொடியூஸ் பண்ற எந்த ஒரு ப்ராடக்டும் என்னவா இருக்கணும், காம்படிஷன் கொடுக்கறதா இருக்கணும், காம்படிட்டிவ்னஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கணும், அதுக்கு இணையா இருக்கணும், அதை மேட்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 என்ன என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதாவது இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் ஆஃப் 1948, எதுக்காக 1948 இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் நம்ம பாஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் நமக்கு எப்ப இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது, 1947 கிடைக்குது. ஆனா எலெக்ஷன் எப்பங்க நடந்தது சொல்லுங்க, எலெக்ஷன் எப்ப நடந்தது? 1950 and 51 இல்லைங்களா? அப்ப கவர்மெண்ட் எப்ப ஃபார்ம் ஆகுது, 1951 தான் ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் 5-year பிளான் எப்ப உருவாச்சு, 1951 to 1956. அப்போ கவர்மெண்ட் 1947 சுதந்திரம் கிடைக்கும் போது இந்தியாவோட சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. அந்த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நம்மளோட ஃபினான்சியல் சிச்சுவேஷன், கவர்மெண்டோட ஃபினான்சியல் சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு? எல்லாமே லோவா இருந்துச்சு, க்ரோ இல்லாம. அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருந்தது, பாவர்ட்டி, பஞ்சம், பட்டினி, அதுக்கப்புறம் எஸ் அடுத்து இந்தியா பாகிஸ்தானோட பார்ட்டிஷன் நடந்துச்சு இல்லைங்களா. அப்ப நிறைய ரெஃப்யூஜி கிரைசிஸ் வந்து நடந்துச்சு. அப்போ அப்போதைய தேவை நேரு கண் முன்னாடி இருந்தது, அவங்களோட ஏழ்மையை ஒழிக்கணும், எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கணும், ஃபுட் செக்யூரிட்டி தான் பிரைமரி அப்ஜெக்டிவ், கஞ்சிவாது வச்சு குடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், அரிசி மினிமம் நீர் அரிசிவாது எல்லா வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது அவருடைய தேவையா இருந்துச்சு. அப்படி வந்ததுதான் என்னது ஃபர்ஸ்ட் 5-year பிளான். அந்த ஃபர்ஸ்ட் 5-year பிளான்ல எதுக்குங்க நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம், அக்ரிகல்ச்சர். எஸ் அந்த ஃபர்ஸ்ட் 5-year பிளானோட இன்னொரு பேர் என்ன, ஃபர்ஸ்ட் 5-year சொல்லுங்க, கரெக்ட் தான் சொல்லுங்க. ஹெரால்டோமர் மாடல் அப்படின்னு சொல்லுமா? ஒரே செகண்ட், அப்போ எதனால ஃபர்ஸ்ட் 5-year பிளான்ல நம்ம அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா, நம்மளோட ஃபுட் செக்யூரிட்டி தான் அங்க பெரிய தேவையா இருந்துச்சு இல்லைங்களா. அப்ப ஃபுட் செக்யூரிட்டிக்காக தான் நம்ம வந்து அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். அதுக்கு அடுத்தது நம்மளோட தேவை என்னவா இருந்துச்சு அப்படின்னா இண்டஸ்ட்ரியா தான் இருந்துச்சு. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்ப 1948 இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ல போத் ஆண்டர்பிரனர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி, அதாவது பிரைவேட் செக்டரோட மோனோபோலி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மிக்ஸ்டு எக்கனாமிக் மாடலை தான் வந்து நேரு ஃபாலோ பண்றாரு. அப்படின்னா என்னங்க அர்த்தம், கேபிட்டலிசமுக்கும் சோசியலிசமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க யாராவது?
கேபிட்டலிசம்னா என்ன, சோசியலிசம்னா என்ன? கேபிட்டலிசம்னா பிரைவேட் இருப்பாங்க, சோசியலிசம்னா கவர்மெண்ட் எடுத்து நடத்துவாங்க. கவர்மெண்ட் ஓகே. அதாவது கேபிட்டலிசம்னா ப்ராஃபிட் ஓரியன்ட் அந்த கான்செப்ட சொன்னது யாரு? கேபிட்டலிசம் கான்செப்ட் ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் சொல்லுங்க. சொல்லுங்க யாராவது ஒருத்தங்க, ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம்? ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித் தான் நம்ம இன்னைக்கு. எஸ், அவர்தான் ஃப்ரீ மார்க்கெட். ஃப்ரீ மார்க்கெட்னா என்ன? வாட் இஸ் ஃப்ரீ மார்க்கெட் கான்செப்ட்? லைசன்ஸ் ஃப்ரீ கான்செப்ட்னு சொல்லுவோம். லைசன்ஸ் ஃபேர் பாலிசி. ஏன் அப்படி சொல்றோம்? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லாம ஃப்ரீ ஃப்ளோ ட்ரேட் பண்ணுது. ஆடம் ஸ்மித் தான் ஃாதர் ஆஃப் கேபிட்டலிசம்னு சொல்றோம். சொல்றோம் அவர் சொன்ன கான்செப்ட் தான். ஸ்கிரீன்ல பாருங்க, பாலிசி அதாவது மினிமம் கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ். அதாவது கவர்மெண்டோட இன்டர்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப மினிமமா இருக்கிறது, மற்றது எல்லாமே பிரைவேட் பிளேயர்ஸ் தான் ரோல் பிளே பண்ணுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியால பெட்ரோல் டீசல் விலை யாருங்க தீர்மானிக்கிறான்? சங்கத்தோட விலை யார் தீர்மானிக்கிறான்? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. அவுட்சைடு மார்க்கெட் அதை பேஸ் பண்ணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மார்க்கெட்டே டிசைட் பண்ணட்டும். மார்க்கெட் வில் டிசைட் பிரைஸ் ஆஃப் த கூட்ஸ். மார்க்கெட் டிசைட் பண்ணட்டும். அப்ப மார்க்கெட், மார்க்கெட்டுங்கிறது யாருங்க? அந்த பொருளோட டிமாண்ட் வர்சஸ் சப்ளை. ஒரு பொருளோட டிமாண்ட் அதிகமாச்சுன்னா அதோட விலை கூடுமா குறையுமா? உங்க எல்லாத்துக்கிட்டே நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க ப்ரிலிமினரி ஃபுல்லா படிச்சிருக்கீங்களா? ப்ரிலிம்ஸ்ல இருக்கிற எக்கனாமி சிலபஸ் ஃபுல்லா படிச்சிருக்கீங்களா? இல்ல இது வரைக்கும் நான் எக்கனாமிக்ஸ் ப்ரிலிம்ஸுக்கு கூட படிச்சது இல்ல, அந்த ஒரு எசன்ஸே எனக்கு தெரியாதுன்னு சொல்றவங்க இருக்கீங்களா? ஏன்னா உங்களோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு, உங்களோட பேக் அண்ட் நாலேஜ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்துதான் நான் ஒவ்வொரு கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா இது மெயின்ஸ் கிளாஸுங்க. நான் பாட்டுக்கு இந்த மாதிரிதான் மெயின்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க, இப்படிதான் நம்ம படிக்கணும், இந்தந்த பாயிண்ட்ஸ ஹெட்டிங்கா போடணும், சப்ஹெட்டிங்கா போடணும்னு சொல்லிட்டு போறதுதான் மெயின்ஸ் கிளாஸ். இட் இஸ் நாட் அ ப்ரிலிம்ஸ் கிளாஸ். ஸோ நீங்க உங்களோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் உங்களோட பேக் அண்ட் நாலேஜ் எப்படிங்கிறத பொறுத்து இன்னும் கம்மியா இருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் இன்னும் கூட கீழே போய் நான் சொல்லணும் அப்படின்னா நான் இன்னும் சில பேசிக் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவல, அதுக்காக தான் கேட்கிறேன். எப்படி உங்களுக்கு சின்ன சின்ன மெதுவா போனாலும் ஒவ்வொரு கான்செப்டா சொல்லிட்டு போலாமா, இல்ல சும்மா ஒரு ஓவர்வியூ கொடுத்தா மட்டும் போதுமான்னு கேக்குறேன். பாண்டிசெல்வி, விஜய், கணேஷ், நம்ம ஓவர் கான்செப்டா போங்க மேம். மெதுவா போனாலும் உங்களுக்கு, ஏன்னா சண்டே நமக்கு டெஸ்ட்டுக்கு வந்து 1991 எல்பிஜி ரீஃபார்ம்ஸ் சார் எங்கிட்ட சிலபஸ்ல கொடுத்தாரு. நான் வந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி தான் எடுக்கலான்ட்டு இருந்தேன், ஆனால் வேற ஆப்ஷன் எல்லாம் அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு எழுத முடியாதுங்கிறதுனால தான் சரி அட்லீஸ்ட் நம்ம இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 இருந்தாவது போகலாமான்னு போறேன். ஆனால் இன்னைக்கு 1991 நம்ம டச் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பாலிசியோட சிச்சுவேஷன், அந்த நம்ம ஒவ்வொரு பாலிசி இண்டஸ்ட்ரியல் பாலிசி வரும்போது யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தா, அப்போ இருந்த ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு, ஏன் அந்த பாலிசி அந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் அதில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு, அதை யார் எப்படியெல்லாம் கிரிட்டிசி
கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதுல அந்த பாலிசி கொண்டு வந்ததனுடைய பின்விளைவு என்ன, கான்சிக்வன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அடுத்த பாலிசிக்கு நம்ம எப்ப போனோம், அப்ப போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு, இப்படி நம்ம போனாதான் ஒரு கோரிலேஷன் இருக்கும். மெயின்ஸ் கொஸ்டின்ல உங்களுக்கு தெரியாத கேள்வி கேட்டா கூட இந்த கதையை வச்சு நீங்க ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். அதனால கேக்குறேன், அதாவது ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா போறாங்கிற மாதிரி நினைப்பாங்க, ஒரு சிலர் வந்து டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னு நினைப்பாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது தான், ஓவரால் ஒப்பீனியன் தான் நான் கேக்குறேன். கனகா நீங்க பேசும்போது அப்பப்ப பிரேக் ஆகுது, சரவணகுமார் பேசுற ஒரு கிளாரிட்டி நீங்க பேசும்போது இருக்கிறது இல்ல. ஹலோ ஹலோ எனக்கு புரியல. வாரத்துல சார் கிட்ட இனிமேல் நான் வந்து ரெண்டு எக்கனாமிக் கிளாஸ் போடுங்கிற மாதிரி கேட்டு பாக்குறேன், ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாம் ஓகேவா? வாரத்துல ரெண்டு எக்கனாமிக் கிளாஸ் வச்சா ஓகேவா? ஓகே மேடம், டீடைலாவே இதான் நல்லா இருக்கு. ஓகே, ஏன்னா நம்ம கொஞ்சம் படிச்சாலும் காம்படிட்டிவ் எக்ஸாமோட தாரக மந்திரம் கொஞ்சம் படிச்சாலும் டீடைலா, அதாவது ஒரு கிளியர் கட்டா படிக்கணும். கிளாரிட்டி தான் முக்கியம், நினைப்புள் மேயக்கூடாதுங்க, அது நமக்கு சக்சஸ் கொடுக்காது, ஓகேங்களா? ஓகே, இப்ப பாருங்க நம்ம சொல்லுங்க கனகா சொல்லுங்க. நீங்க கனகா நீங்க பேசுறதே எனக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. தமிழ்ல தமிழ் மீடியம் நீங்க நிறைய டைம் இங்கிலீஷ்ல சொல்லி அது வந்து டக்குனு இதாக மாட்டேங்குது, ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஓகே, நான் தமிழ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க இதை எங்க ரெஃபர் பண்ணணும்னா தமிழ்நாடு சமச்சீர் புக்லயே இருக்கும், ஓகேங்களா? ஓகே, தமிழ்நாடு நீங்க கதை இங்க பாருங்க, நான் எக்ஸ்பிளனேஷன் பைலிங்குலா தான் கொடுக்குறேன். இந்த கண்டென்ட் நீங்க எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம என்ன பார்த்தோம், இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 பாருங்க, 1948 அந்த 1948 வந்து மிக்சடு எக்கனாமிக் மாடலை நேரு வந்து ஃபாலோ பண்ணாரு. ஃபர்ஸ்ட் மிக்ஸ்டு எக்கனாமிக் மாடல்னா என்னங்கிறது பார்க்கலாம். அதாவது நம்ம சுதந்திரம் கிடைக்கும் போது ரெண்டு பவர்ஃபுல் நேஷன்னா யாரு அப்படின்னா, ஆஃப்டர் வேர்ல்டு வார் டூ இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி வந்த ரெண்டு பவர்ஃபுல் நேஷன். அப்ப நமக்கு வேர்ல்டு எப்படி இருந்துச்சுன்னா பைபோலார் வேர்ல்டு. பைபோலார் வேர்ல்டு அப்படின்னா என்னன்னா, உலகத்தை ஆட்சி பண்ணது, உலகத்தை டாமினேட் பண்ணது ரெண்டே ரெண்டு நாடு தான், ஒன்னு யூஎஸ்ஏ வேர்சஸ் யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா. அதனால பைபோலார் வேர்ல்டுன்னு நம்ம சொன்னோம். எப்ப வரைக்கும், டில் 1991 வரைக்கும், 1991 வரைக்கும் ரெண்டு நாடுகள் தான் உலகத்தையே டாமினேட் பண்ணாங்க. யூஎஸ்ஏ ஃபாலோ பண்ண மாடலை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, யூஎஸ்ஏ ஃபாலோ பண்ண மாடலை தான் கேபிட்டலிசம்னு சொல்றோம். அதாவது முதலாளித்துவம், ப்ராஃபிட் தான், யாருக்கு திறமை இருக்கோ அவன் சம்பாரிச்சுக்கலாம், அவன் அவன் வர்ற ப்ராஃபிட்டை அவன் வச்சுக்கலாம், யாருக்கு கூட அவன் ஷேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. யாருக்கு அதிகமா, எந்த கம்பெனிக்கு அதிகமா ப்ராஃபிட் வருதோ அந்த கம்பெனிக்கு அதிகமான இன்சென்டிவ்ஸ் கொடுங்க, டாக்ஸ் ஹாலிடேஸ் கொடுங்க, கன்செஷன் கொடுங்க டாக்ஸ்ல. ப்ராஃபிட் ஓரியன்ட், அவங்களோட மோட்டிவே என்னதான், இண்டஸ்ட்ரியோட மோட்டிவே ப்ராஃபிட் தான், ப்ராஃபிட் மோட்டிவ். அவங்களோட மோட்டிவ் வந்து ப்ராஃபிட் தான். யாரு வந்து அதிகமா லாபம் சம்பாதிக்கிறாங்களோ, அதிகமா
க்ரோ ஆகுறாங்களோ அவங்களுக்கு நிறைய கன்செஷன் கொடுத்து அவங்களை இன்னும் தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்றதுதான் கேபிட்டலிசம். அந்த பாலிசியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லைசஸ்வர் பாலிசி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதே அடுத்தது பாருங்க, ரஷ்யால ஃபாலோ பண்ணது கம்யூனிசம். கம்யூனிசம் சோசியலிசம் வரதாங்க, சோசியலிசம் வேற கம்யூனிசம் வேற, அதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நான் சொல்றேன் இருங்க. லைசஸ்வர் பாலிசி அப்படின்னா கவர்மெண்டோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்கு, கொஞ்சமா தான் இருக்கும், தலையீடு வந்து கொஞ்சமா தான் இருக்கும், மத்த எல்லாமே பிரைவேட் பிளேயர்ஸ் தான் ரோல், தனியார் மயம் தான், தனியார் நிறுவனங்கள் தான் எல்லா ரோலும் பிளே பண்ணுவாங்க, அதான் லைசஸ்வர் பாலிசி. அடுத்தது ரஷ்யா சைனா இங்கெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கம்யூனிசம். கம்யூனிசம் அப்படின்னா என்னன்னா எல்லாமே கவர்மெண்ட் கையில, ஆல் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், எல்லாமே கவர்மெண்ட் கையில தான் இருக்கும், எல்லாமே யார் கையில தான் இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் கையில தான் இருக்கும், கவர்மெண்ட் தான் ரோல் பிளேயிங் பிளேயர்ஸ் எல்லாமே யார் கையில தான் இருக்கும், கவர்மெண்ட் கையில தான் இருக்கும். அப்போ கவர்மெண்ட் கையில தான் இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு 100 ஏக்கர் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு, ஒரு 50 அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ் வந்து ரெடியா இருக்காங்க வேலை செய்யறதுக்கு அப்படின்னா எந்தெந்த ஆண்டுல எந்தெந்த இடத்துல அங்க போய் வேலை செய்யணுங்கிறது உட்பட அந்த லேபர் உட்பட லேபர் ஃபோர்ஸ் உட்பட யார் கண்ட்ரோல் இருக்குது, கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல. ப்ராஃபிட் மட்டும் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லை, எந்தெந்த தொழிலாளர்கள் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணணும், இன்னைக்கு எந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணணும், நாளைக்கு எந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணணும், எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணணும், எல்லாமே யார் கண்ட்ரோல்ல தான் இருக்கும், கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இதான் கம்யூனிசம். சோசியலிசம் அப்படின்னா கொஞ்சம் கம்யூனிஸ்ட்ல இருந்து கொஞ்சம் வேறுபாடு, அதாவது லேபர்ஸ் அவங்க இஷ்டப்படி எந்த கம்பெனில வேணாலும் ஒர்க் பண்ணலாம், எந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஆனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிசம் அப்படின்னா ஒரு 100 பிரெட் இருக்கு அப்படின்னா 100 பேர் இருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பிரெட் தான், அதுல வந்து 10 பேர் தான் அந்த 100 பிரெட்டை உருவாக்குறதுக்கு பாடுபட்டுறவங்க, மீதி 90 பேர் வந்து சும்மா இருந்தவங்க தான். சும்மா இருந்தாங்கன்னா அவங்க ஓல்டேஜா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், டிபெண்டன்ட் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. அந்த 10 பேர் உருவாக்குனதா 100 பிரெட். ஆனா யூஎஸ்ஏ என்ன சொல்லுது, 10 பேர் தானே அந்த பிரெட்டை உருவாக்குனா, அந்த 10 பேருக்கு தான் அந்த 100 பிரெட்னு சொன்னா அது யூஎஸ்ஏ. இல்ல இல்ல எல்லாத்துக்கும் ஒரு பிரெட் தான், ஒரு பிரெட் பத்தாதுன்னா வயிறு, அந்த ஒரு பிரெட் அளவு நீ சாப்பிட்டுட்டு நீ அடுத்த வேலையை செய், எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கறது தான் இது கம்யூனிசம். சோசியலிசம் அப்படிங்கிறது லேபர் எல்லாம் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்காது, அவங்க அவங்க இஷ்டத்துக்கு எந்த ப்ராஃபிட் மேக்கிங் இண்டஸ்ட்ரியில போய் ஒர்க் பண்ணணுமோ பண்ணிக்கலாம், வர சேலரியா இன்கமா அவங்க வச்சுக்கலாம். ஆனா கம்யூனிசம்ங்கிறது ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வே, அதாவது லைக் ஜெயினிசம் புத்திசம்ங்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இல்லை. ஜெயினிசம் வந்து ரொம்ப மது சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, ஒயிட் கிளாத் போடணும், கடவுளே இல்லை, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்தாங்க, அந்த மாதிரிதான் கம்யூனிசம். அதுல இருந்து லைட் வேரியேஷன் இருக்கிறதா சோசியலிசம். அப்ப இந்தியன் இண்டிபெண்டன்ட் மூமெண்ட் அப்ப எக்ஸாக்டா சோசியலிஸ்ட் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ண ஒரு லீடர் யாரு, சோசியலிசம்னாலே ஞாபகத்துக்கு வர்றது யாருன்னா நேரு தான், அடுத்தது நேதாஜி. அப்போ இந்த சோசியலிசம்ங்கிற கான்செப்டை நம்ம எங்கிருந்து அடாப்ட் பண்றோம் அப்படின்னா ரஷ்யால இருந்து அடாப்ட் பண்றோம். அப்ப இந்தியா சுதந்திரம் அடையும் போது நேரு வந்து ஏன் மிக்சடு எக்கனாமியை ஃபாலோ பண்ணாரு, மிக்சடு எக்கனாமியை ஏன் அவரு ஃபாலோ பண்ணாரு, அந்த மிக்சடு எக்கனாமி மாடலை ஏன் ஃபாலோ பண்ணாரு அப்படின்னா அவருக்கு தெரியும், உலக நாடுகளையே அவர் சுத்தி வந்திருப்பாரு, அவருக்கு தெரியும் கேபிட்டலிசம்லயும் சில பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட்லயும் சில பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு, சோ அந்த ரெண்டோட பிளஸ்ஸும் வேணும், ரெண்டோட மைனஸ் நமக்கு வேண்டாம் அப்படிங்கறதுனாலதான் மிக்சடு எக்கனாமிக் மாடல். மிக்சடு எக்கனாமிக் மாடல் அப்படின்னா பிரைவேட் சில இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் கையில் இருக்கும், சில இண்டஸ்ட்ரீஸ் கவர்மெண்ட் கையில் இருக்கும், ஒருத்தர்கிட்டயே எல்லாமே இருக்காது, அப்படி ரெண்டுமே கலந்த ஒரு கலவை தான் மிக்சடு எக்கனாமிக். பிரைவேட்டோட ரோலும் இருக்கும், கவர்மெண்டோட ரோலும் இருக்கும், சில இண்டஸ்ட்ரீஸ்ல பிரைவேட் ரோல், சில இண்டஸ்ட்ரீஸ்ல கவர்மெண்டோட ரோல், அதனால மிக்சடு எக்கனாமிக் மாடல். இட் இஸ் மிக்சடு ஃபார்ம் ஆஃப் கேபிட்டலிசம் அண்ட் கம்யூனிசம், ரெண்டோட பிளஸ் மட்டும் நம்ம எடுத்து உருவாக்குனதுதான் மிக்சடு எக்கனாமிக் மாடல். அப்ப 1948 இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து
நாலு கேட்டகரியா இண்டஸ்ட்ரீஸ பிரிக்குது. அதாவது இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1948 நாலு கேட்டகரியா நம்ம என்ன பண்றோம், இண்டஸ்ட்ரீஸ பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ் பாருங்க, ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ் அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ். மூணே மூணு இண்டஸ்ட்ரீஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில மட்டும்தான் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கூட கொடுக்க மாட்டாங்க. ஒன் அண்ட் ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்னு சொல்லுவோம். ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனைசேஷன், ஆர்ம்ஸ் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரி. அடுத்து அட்டாமிக் எனர்ஜி, அணு ஆற்றல். அடுத்தது ரயில்வே டிபார்ட்மெண்ட். இது மூணு, ரயில் டிரான்ஸ்போர்ட், அட்டாமிக் எனர்ஜி, ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனைசேஷன். இது மூணு யார்கிட்டதான் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கூட கொடுக்க மாட்டோம். நோ மோர் பிரைவேட்டோட ரோல், அது பிரைவேட் ரோல் இருக்கவே இருக்காது. அதுதான் வந்து என்னன்னு சொல்றோம், ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கு அடுத்து கீ இண்டஸ்ட்ரீஸ், அதை பேசிக் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவோம். எப்ப ஒரு இண்டஸ்ட்ரியை நம்ம பேசிக் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம் சொல்லுங்க யாராவது? பேசிக் இண்டஸ்ட்ரின்னு எப்ப ஒரு இண்டஸ்ட்ரியை நம்ம சொல்லுவோம்? மேனுஃபேக்சர் ரா மெட்டீரியல், பிரைமரி ரா மெட்டீரியல் யூஸ் பண்ற இண்டஸ்ட்ரீஸ். அதாவது இந்த இண்டஸ்ட்ரி இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும், இந்த இண்டஸ்ட்ரி இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கான ரா மெட்டீரியல்ஸ் வந்து, ரா மெட்டீரியல்ஸ்னா என்னன்னு தெரியும் தானுங்க, இந்த மெட்டீரியல்ஸ் போனாதான் அந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு ரா மெட்டீரியல் வந்து சிமெண்ட். அப்ப சிமெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியோட பேசிக் இண்டஸ்ட்ரி. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டதான் இருக்கும்னு சொன்ன மாதிரி, பேசிக் இண்டஸ்ட்ரி வந்து ஆறு இண்டஸ்ட்ரியா பிரிக்கிறாங்க. அதுல ஆல்ரெடி பிரைவேட் கையில அது இருந்துச்சுன்னா அவங்க விட்டுட்டாங்க, புதுசா யாருக்கும் நாங்க லைசன்ஸ் தரமாட்டோம்னு சொல்றாங்க. அதாவது இந்த சுதந்திரம் கிடைக்காததுக்கு முன்னாடியே அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில டாடா ஸ்டார்ட் பண்ணிடுவாரு, டாடா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. அதெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடியே உருவாக்குனது. அதனால 1948 ரெசல்யூஷனுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து நம்ம லைசன்ஸை பறிக்க முடியாது. அப்ப 1948 என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆறு இண்டஸ்ட்ரி இனிமேல் கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கும், இதுக்கு முன்னாடி பிரைவேட் கையில இருந்தா அது அப்படியே கண்டினியூ ஆகட்டும், புதுசா நாங்க யாருக்கும் பிரைவேட் பிளேயர்ஸ் யாருக்கும் லைசன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுதான் பப்ளிக்கும் பிரைவேட் செக்டர் ரெண்டுமே இருக்கும். ஆனா பிரைவேட்டுங்கிறது இந்த 1948க்கு முன்னாடி லைசன்ஸ் வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அவங்க கண்டினியூ பண்ணலாம், ஆனா புதுசா நாங்க யாருக்கும் லைசன்ஸ் கொடுக்க மாட்டோம். இந்த ஆறு இண்டஸ்ட்ரியுமே பப்ளிக் கிட்ட தான் இருக்கும். அதுதான் கோல், அயன் அண்ட் ஸ்டீல், ஷிப் பில்டிங், ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங், டெலிபோன் அண்ட் டெலிகிராஃப், அதுக்கப்புறம் மினரல் ஆயில். இதெல்லாம் இந்த ஆறு இண்டஸ்ட்ரி ஆறு கையில தான் இருக்கும், பப்ளிக் கையில தான் இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப இந்த இண்டஸ்ட்ரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிரைவேட் என்டர்பிரைஸ் வந்து கன்டினியூ பண்ணிக்கலாம், ஆனா புதுசா நாங்க லைசன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கு அடுத்தது மூணாவது கேட்டகரி என்னவா பிரிக்கிறாங்கன்னா இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி. இதுல ஒரு 18 இண்டஸ்ட்ரீஸ் வருது. இதுல பிரைவேட்டும் பண்ணலாம், பப்ளிக்கும் பண்ணலாம். தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் கண்டினியூ டு ரிமைன் அண்டர் பிரைவேட் செக்டர். However, the central government in consultation with state government had a general control over them. அதாவது இந்த இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாமே பிரைவேட்டைசேஷன் கையில கொடுத்துட்டாங்க. அதாவது நம்ம லைசன்ஸ் வாங்கி இந்த 18 இண்டஸ்ட்ரியில நம்ம கம்பெனி தொடங்கிக்கலாம். ஆனா ரெகுலேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு. கண்ட்ரோல்டு பிரைவேட் செக்டர், ரொம்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி பிரைவேட்டை வந்து பயங்கர கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி. அடுத்தது அதர் இண்டஸ்ட்ரி. இந்த மூணு கேட்டகரிக்குள்ளேயுமே வராத இண்டஸ்ட்ரீஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதர் இண்டஸ்ட்ரீஸ். அது வந்து கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மூலமா கண்ட்ரோல் பண்றோம். பிரைவேட்டோட ரோலும் இருக்கும், கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்னா ஒரு எல்லா கம்யூனிட்டிஸும் சேர்ந்து ஒரு கோஆபரேட்டிவ் உருவாக்குறோம். அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்ன பண்ணுவோம், அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்ப இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 ரெசல்யூஷனை நடைமுறைப்படுத்துறதுக்காக கொண்டு வந்த சட்டம். இது வந்து ரெசல்யூஷன் தான், இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் தான். அதுக்கு ஒரு ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படிங்கறக்காக ஒரு சட்டம் வருது. அந்த சட்டம் தான் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1951. அப்போ அந்த 48 ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. ஏன் 48? வை வி செலக்டட் 48? 1948 அந்த தட் பர்டிகுலர் இயரை நம்ம ஏன் செலக்ட் பண்றோம் அப்படின்னா 1947 தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் 1948
1948 தான் வந்து நம்ம அந்த இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் டெவலப் ஆகுது. ஏன்னா அப்பதான் மக்களுக்கு வந்து நம்ம ஃபுட் செக்யூரிட்டி கொடுக்கணும், எல்லாத்துக்கும் அடிப்படை உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற தேவை இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல நம்ம அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், வேளாண்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தோம். 2nd 5th திட்டத்துல நம்ம இண்டஸ்ட்ரிக்கு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் தரோம். அப்ப அதுக்கு முன்னாடி 1948 முதல் இண்டஸ்ட்ரியல் பாலிசியான ரெசல்யூஷனை நம்ம பாஸ் பண்றோம். அப்ப அது வந்து வெறும் ரெசல்யூஷனா மட்டும் இருந்தா நடைமுறைக்கு வராது, அதை சட்டமாக்கணும். அப்படி வந்ததா இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1951 அது சட்டம் ஆகுது. அந்த சட்டம் எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1948 நடைமுறைப்படுத்துவதற்காக கொண்டு வந்தது அந்த சட்டம். ஓகேங்களா? அப்போ இதோட அந்த சட்டத்துல என்னென்னலாம் சொல்ல வராங்க அப்படின்னா பாருங்க, இது வரைக்கும் அந்த ரெசல்யூஷன்ல 4 கேட்டகரியா நம்ம இண்டஸ்ட்ரியை பிரிச்சிருவோம். ஒன்னு வந்து ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ், அடுத்தது இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ், செகண்ட் ஒன் என்னங்க பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ், பேசிக் இண்டஸ்ட்ரீஸ். பேசிக் இண்டஸ்ட்ரீஸ்னாலும் கீ இண்டஸ்ட்ரீஸ்னாலும் ஒண்ணுதான். மூணாவதுதான் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ். நாலாவது அந்த ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரிக்குள்ள வராத இண்டஸ்ட்ரியை நம்ம அதர் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள வச்சிருவோம். இது வந்து கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், பிரைவேட்டும் கோஆபரேட்டிவ் செக்டருக்கு கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1951 வந்து இந்த ரெசல்யூஷனை நடைமுறைப்படுத்துறதுக்காக வந்த ஒரு சட்டம். அப்போ இந்த சட்டத்தில் இருக்கிற மெயின் ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஆல் எக்ஸிஸ்டிங் அண்டர்டேக்ஸிங் அட் த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆக்ட், எல்லாமே என்னன்னா அந்த டிசைன்ட் அத்தாரிட்டி கிட்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இதுக்கு பேர் நம்ம எக்கனாமிக்ஸ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைசன்ஸ் ராஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்க ஒரு கம்பெனி தொடங்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி லைசன்ஸ் வாங்கணும். இந்தந்த இண்டஸ்ட்ரீஸ்ல தான் பிரைவேட் கையில கொடுப்போம் அப்படிங்கறதுல மட்டும்தான் நம்ம லைசன்ஸ் வாங்கி கம்பெனி தொடங்க முடியும். அதுக்குதான் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம், இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி, ஹைலி கண்ட்ரோல்டு பிரைவேட் செக்டர். 18 இண்டஸ்ட்ரி இருக்கு, அந்த 18 இண்டஸ்ட்ரியும் பிரைவேட் கையில மட்டும்தான் கொடுப்போம். பிரைவேட் கையில கொடுத்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கம்ப்ளீட்டா அவங்கள மானிட்டர் பண்ணி ரெகுலேட் பண்ணுவாங்க. அதான் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ். அதர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட். அப்படி இந்த கேட்டகரியில் இண்டஸ்ட்ரீஸ்ல மட்டும்தான் பிரைவேட் தனியார் மையம் வந்து ஒரு கம்பெனியை உருவாக்க முடியும். அப்படி அவங்க கம்பெனியை உருவாக்கணும்னா லைசன்ஸ் வாங்கணும், அதுதான் லைசன்ஸ் ராஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது லைசன்ஸ் இஷ்யூட் இன் தட் பிஹாஃப் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956. இப்போ 1948 முடிஞ்சிருச்சு, முதல் 5th திட்டமும் முடிஞ்சிருச்சு 1951 1956. அது 2nd 5th திட்டம். அப்போ 2nd 5th திட்டத்தில் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே இவ்வளோ 5 வருஷத்துல கடந்த 5 வருஷத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், இனி நம்ம எதுக்கு மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்கு மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 5th திட்டம்ங்கிற கான்செப்டை நம்ம எந்த நாட்டில இருந்து அடாப்ட் பண்ணோம் சொல்லுங்க? ரஷ்யா. எஸ். ரஷ்யால 5th திட்டம் எத்தனை வருஷத்துக்குங்க இது பண்ணுவாங்க? ரஷ்யால 5th திட்டம் 10 இயர்ஸ். ராங் ராங். 7 இயர்ஸ். சாரி 7 இயர்ஸ். 7 இயர்ஸ் தான் கரெக்ட்ங்க. 7 இயர்ஸ் தான் கரெக்ட். ஓகேங்களா? 7 இயர்ஸ் ரஷ்யால வந்து 7 இயர்ஸ் வந்து 5th திட்டம் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணோம், அங்க வச்சிருந்தாங்க. அதை அடாப்ட் பண்ணனதான் இந்தியா. ஆனா இந்தியா வந்து ஏன் அதை 5th திட்டமா வச்சாங்க, அங்க 7 வருஷம் அதே பேட்டர்னை தான் நம்ம இங்க ஃபாலோ பண்ணோம், ஏன் 5 நம்ம குறைச்சிட்டோம், நம்மளும் 7 வருஷமே வச்சிருக்கலாமே சொல்லுங்க. நம்ம ஏன் 5 வருஷமா அதை அடாப்ட் பண்ணோம்? 5th திட்டம்ங்கிற ஐடியாலஜியே ரஷ்யன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம எடுத்தோம், ஆனா அவங்கள மாதிரியே நம்மளும் 7 வருஷமா வச்சிருக்கலாமே, நம்ம ஏன் 5 வருஷமா வச்சோம்? எலெக்ஷன் 5 இயர்ஸ் ஒன்ஸ் தானே. எஸ் அதாவது அரசாங்கம் 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறுது இல்லைங்களா, நம்ம பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஆனா ரஷ்யா வந்து பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதனால எக்ஸிக்யூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேட்டிவ்க்கும் அங்க சம்பந்தம் இல்ல, செப்பரேஷன் ஆஃப் பவர் அங்க. ஆனா இங்க நம்ம ஃபாலோ பண்றது டிவிஷன் ஆஃப் பவர், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ங்கிற பவர் டிவிஷன் தான் இருக்கே தவிர எக்ஸிக்யூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேட்டிவ்க்கு இடையில நமக்கு என்ன கிடையாது, செப்பரேஷன் கிடையாது இல்லைங்களா. அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டு 5th திட்டமா நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்ப 5th திட்டம் வந்ததுக்கு அப்புறம்
முதல் ஐந்தாண்டு திட்டம் முடிஞ்சது. அடுத்து இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு போறோம். இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தப்பதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இண்டஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கும் போது அப்ப நமக்கு புதுசா ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசி தேவைப்பட்டது. அப்படி வந்ததுதான் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் 1956. அததான் எக்கனாமிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பினுடைய, இந்தியாவுடைய பொருளாதார அரசியலமைப்புன்னு இதை சொல்றாங்களாம். அரசியல் சாசனம், இந்தியாவோட பொருளாதார அரசியல் சாசனம்னு எந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி சொல்றோம்னு கூட உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல க்வெஸ்சன் கேட்கலாம். அது 1956. அதே மாதிரி ஸ்டேட் கேபிட்டலிசமோட பைபிள்னு இதை சொல்றாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? இது வந்து அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான், முதல் ஐந்தாண்டு திட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்ததுதான் இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி. இது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது 1955 எல்லாரும் லக்ஷ்மிகாந்த் புக் படிச்சிருக்கீங்களா? பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி, லக்ஷ்மிகாந்த். இனி இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் படிச்சிருக்கீங்களா? யாருமே படிக்கலையா? ஓகே, அதுல கொடுத்துருப்பாங்க 1955 ஆவடி செஷன் ஒரு செஷன் நடக்கும். அந்த ஆவடி செஷன் வந்து காங்கிரஸோட செஷன். இப்படி ஐஎன்சி செஷன் ஒவ்வொன்னா நம்ம பாக்குறோம் இல்லைங்க, அந்த மாதிரி ஆவடியில 1955 நடந்திருக்கும். அங்க வந்து நம்ம சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் வந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருப்போம். சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. இனிமேல் இந்தியாவோட எக்கனாமிக் ஐடியாலஜி என்னன்னா சோசியலிசம் தான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நேருவோட ஐடியாலஜியே சோசியலிசம் தான். இனிமேல் இந்தியாவோட எக்கனாமிக் பாலிசி எதை ஃபாலோ பண்ணி இருக்க போகுது? சோசியலிஸ்டை ஃபாலோ பண்ணி இருக்க போகுது. அப்ப அந்த சோசியலிசம்ங்கிற கான்செப்ட் அடாப்ட் பண்ண இண்டஸ்ட்ரியல் பாலிசி தான் 1956. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பப்ளிக் செக்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், நிறைய இண்டஸ்ட்ரி வந்து பப்ளிக் செக்டர் கையில கொடுக்கலாம், பிரைவேட்டோட மோனோபோலி, அதாவது நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பிரைவேட்டோட ஆதிக்கம், மோனோபோலினா அவங்க மட்டுமே இருக்கிறது, அதை வந்து நம்ம குறைக்கணும், ப்ரிவென்ட் த ரைஸ் ஆஃப் பிரைவேட் மோனோபோலிஸ். அதுக்கப்புறம் ஓனர்ஷிப் ஒருத்தங்க கிட்ட இருக்கணும், மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு கம்பெனியை வந்து மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பர்சன் மேனேஜ் பண்ணாம ஒருத்தர் கையிலயே எல்லா அதிகாரமும் குவிந்து இருக்காமல், அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்கிட்டயே எல்லா அதிகாரமும் இருக்காம எல்லாத்துக்கும் பகிர்ந்தளிச்சு கொடுக்கறது. அதுக்குதான் நம்ம என்ன கொண்டு வரோம் அப்படின்னா ஒரு போர்டு கொண்டு வருவாங்க, போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ்? ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரோம், ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் மட்டும், ஒரு டைரக்டர் மட்டும் முடிவு எடுத்தா பத்தாதுங்க, எல்லா ப்ளூராலிட்டி ஆஃப் ஓட்டும் சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனதா அதிகமான போர்டு டைரக்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்களோ அதை தான் அந்த போர்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பேர் இருக்காங்க போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ்னா, 2 பேர் ஒரு ஒன்று சொல்றாங்க, ரிமைனிங் 3 பேர் வேற ஒரு ஐடியா சொல்றாங்கன்னா அந்த 3 பேர் சொல்றதை எடுத்துக்குவாங்க. யார் அதிகமா ஒரு விஷயத்துக்கிட்ட நிக்கிறாங்களோ அவங்க சொல்றதை எடுத்துக்குவாங்க. அப்போ ஓனர்ஷிப்பு மேனேஜ்மெண்ட்ல ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க, பிரைவேட் மோனோபோலியை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏங்க பிரைவேட் மோனோபோலியை நம்ம வந்து எதிர்த்தாங்க 1956? பிரைவேட் கையில வந்து அந்த 18 இண்டஸ்ட்ரி நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, அவங்க ஓவரா ஆட்டம் போடுறாங்க, அதை வந்து இது பண்ணணும், பப்ளிசிட்டி அண்டர்டேக்கிங்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், மேனேஜ்மெண்ட்டை வந்து பிரைவேட் செக்டர்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டை வந்து ரீஃபார்ம் பண்ணணும், ஓனர்ஷிப் ஒருத்தங்ககிட்ட இருந்தா மேனேஜ்மெண்ட் இன்னொருத்தங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில ஏன் சொன்னாங்க? அதுக்கான அவசியம் அங்க என்ன வந்துச்சு சொல்லுங்க, எனி ஐடியா? யாராவது சொல்லுங்க, எனி ஐடியா? கனகா, சசி, மணி, பாண்டிசெல்வி, பானு, கல்பனா, மோகனப்பிரியா, ஒரு சரியான முறையில அப்பதான் க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ஒண்ணு. ஓகே, அப்பதான் வந்து ஒரு கட்டுக்கோப்பா அவங்களை கொண்டு போக முடியும். ஓகே, எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற இப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, என்ன மாடல், திராவிட மாடல், அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். சர்வீஸ் மோட கொண்டு வரலாம், ப்ராஃபிட் அதிகமா இல்லாம சர்வீஸ்ல கொண்டு வரலாம், சர்வீஸ் ஓரியண்டடா இருக்கணும். இங்க பாருங்க, மெயினா வந்து அந்த காலகட்டங்கள்ல பிரைவேட்டை ஏன் எதிர்த்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன், அதாவது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு லைசன்ஸ் கொடுங்க, நாங்க வந்து வியாபாரத்துக்காக வர்றோம்னு வந்தவங்கதான் ஐரோப்பியர்கள். ஆமா தானுங்க, ஃபர்ஸ்ட் வந்தவங்க யாருங்க ஐரோப்பியர் வர்க்கையில? ஃபர்ஸ்ட் இந்தியாக்குள்ள வந்தவங்க யாரு? போர்ச்சுகீஸ். எஸ், அதுக்கு அடுத்தது டச். அதுக்கப்புறம்
கடைசியா வந்தது யாருங்க? ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர் தான் கடைசியா வந்தாங்களா? நோ மேம், பிரெஞ்சு. ஸ்பானிஷ். பிரெஞ்சு தாங்க கடைசியா வருவாங்க. பிரெஞ்சு. நாளைக்கு பாத்துட்டு வாங்க, நானும் பாத்துட்டு வரேன். யார் அந்த ஆர்டர் தெரியணும். ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் தான் வந்தாங்க, கடைசி அவங்கதான் போவாங்க. அவங்க கிட்ட இருந்து வாங்கினதா கோவா டாமண்ட் ஐயோ. அவங்க போர்ச்சுகீஸோட டெரிட்டரி தான். ஓகேங்களா? அப்ப அவங்களுக்கு நம்ம வெறும் லைசன்ஸ் கொடுத்து ட்ரேட் பண்றோன்னு வந்தவங்கதான் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. கடைசியில என்ன ஆயிருச்சு? நாட்டையே அவங்க கைப்பற்றிட்டாங்க. ஆமா தானுங்க? அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. எப்பவுமே வந்து ஒரு பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து அரசாங்கத்தை கட்டுப்படுத்த கூடாது அப்படிங்கறதுல அவங்க தெளிவா இருந்தாங்க. யாரு? காங்கிரஸ் கவர்மெண்ட். ஆனா இப்ப இருக்கிற மோடி கவர்மெண்ட கட்டுப்படுத்துறது யாருன்னு பேசிக்கிறாங்க. அப்படி ஒரு கிரிட்டிசிசம் இருக்கலங்க. மோடி வந்து அத்தானி குழுமத்துக்கும் டாடா நிறுவனத்துக்கும் பெரிய பெரிய ஜாம்புவான்களுக்கும் தான் அரசு தான். அவங்க சொல்ற அவங்கதான் ஃபண்ட் கொடுக்குறாங்க. அவங்களோட பாலிசிக்கு தகுந்த மாதிரி தான், அவங்களோட குரோத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட இண்டஸ்ட்ரியல் பாலிசி இருக்குதுன்னு சொல்லி கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. ஆனா நேரு அந்த டைம்ல என்ன சொன்னாரு அப்படின்னா, பிரைவேட் மோனோபோலி இருக்கக்கூடாது. ஒரு காரணம், பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்ட ஒரு பாடம். ரெண்டாவது, கேபிட்டலிசம்ங்கிறது ப்ராஃபிட் ஓரியன்டா, பிரைவேட் கையில தான் எல்லாமே இருக்கும். அதுக்குதான் யூஎஸ் மாடல். ஆனா 1929 கிரேட் டிப்ரெஷன் வந்ததுக்கு காரணமே அவங்க கேபிட்டலிசம்ங்கிற ஐடியாலஜி ஃபாலோ பண்ணணுதான். எல்லா இண்டஸ்ட்ரியும் பிரைவேட் கையில இருந்ததுதான் தப்பு, முக்கியமானதெல்லாம் கவர்மெண்ட் கையில இருந்திருக்கணும். அப்படி இருந்தா அப்படி ஒரு டிப்ரெஷன் வராம தடுத்திருக்கலாம். இல்ல அப்படியே டிப்ரெஷன் வந்திருந்தாலும் சீக்கிரமா மக்கள் அதுல இருந்து ரெக்கவர் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெசனையும் நம்ம அதுல லேர்ன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாமே பிரைவேட் கேல இருந்தா அங்க சர்வீஸ் மைண்டடே அங்க இருக்காது. இப்படி பல ரீசன்ஸ் அனலைஸ் பண்ணிதான் 1956 நம்ம என்ன பண்றோம், என்னங்க பண்றோம் 1956 இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்றோம். இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956 கொண்டு வரோம். அந்த 1956 இண்டஸ்ட்ரியை நம்ம மூணா பிரிக்கிறோம். அங்க நாலா பிரிச்சோம், இங்க மூணாதான் பிரிக்கிறோம். ஸ்கெடியூல் ஏ, ஸ்கெடியூல் பி, ஸ்கெடியூல் சி. ஸ்கெடியூல் ஏல 17 இண்டஸ்ட்ரீஸ வச்சிடறோம். அந்த 17 இண்டஸ்ட்ரீஸ் யாரு அப்படின்னா, அதாவது கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் கையில தான் அது இருக்கும். எக்ஸ்க்ளூசிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த கவர்மெண்ட். பிரைவேட்டோட ரோல் அங்க இருக்கவே இருக்காது, கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் கையில தான் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த 17 சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டையானா இல்ல, 17 மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட். ரிமைனிங் 14 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஆனா பிரைவேட் இருக்க மாட்டாங்க. 17 இண்டஸ்ட்ரியில ஸ்கெடியூல் ஏல பிரைவேட் இருக்கவே மாட்டாங்க. 17 வந்து கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், மோடி கையில தான். அந்த மூணு எதுனா, ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனைசேஷன், அட்டாமிக் எனர்ஜி, ரயில்வேஸ் அண்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட். இதுல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரோலே இல்லை இந்த மூணு. ரிமைனிங் 14 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நியூ யூனிட்ஸ் இந்த ரிமைனிங் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பை ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் மீதி 14 ரோல் பிளே பண்ணலாம். ஆனா அந்த மூணு மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. ஆனா பிரைவேட்டுக்கு அந்த 17 எந்த இடத்துலயுமே ரோல் கிடையாது. பிரைவேட்டுங்க ஒரு வேர்டு அந்த ஸ்கெடியூல வரவே வராது. அடுத்தது ஸ்கெடியூல் பி வாங்க, அதுல 12 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அது வந்து ஓபன் டு போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட், அதாவது பிபிபி மாடல்னு சொல்றோம். பப்ளிக் அண்ட் பிரைவேட் ரெண்டுக்குமே ஓபன் பண்ணி விட்டுறது, அதான் ஸ்கெடியூல் பி. However, such industries progressively state-owned. ஆனாலுமே என்னதான் ஸ்கெடியூல் பில வந்து பப்ளிக் பிரைவேட் ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுத்திருந்தாலும், பப்ளிக் அதாவது கவர்மெண்டோட டாமினேஷன் தான் ஸ்கெடியூல் பில இருந்துச்சு. அடுத்து ஸ்கெடியூல் சில, ஏபில வராத மற்ற எல்லா இண்டஸ்ட்ரீஸையும் நம்ம கொண்டு வந்து எதுல வச்சிட்டோம், ஸ்கெடியூல் சில வச்சிட்டோம். அது ஓப்பன் டு த பிரைவேட் செக்டர். ஹவவர் த ஸ்டேட் ரிசர்வ் த ரைட் டு அண்டர்டேக் எனி டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். அப்போ என்னதான் பிரைவேட்டுக்கு ஸ்கெடியூல் சி அலோகேட் பண்ணாலும், அந்த மானிட்டரிங் அத்தாரிட்டி லைசன்ஸ் கொடுக்கறது, அந்த ரைட், அதாவது அவங்க என்ன இண்டஸ்ட்ரியல் நார்ம்ஸை ஃபாலோ பண்றாங்கிறதையெல்லாம் மானிட்டர் பண்ற அதிகாரம் யாரு கிட்டத்தான் இருந்தது? கவர்மெண்ட் கிட்டத்தான் இருந்தது. அப்போ ஓவராலா பார்க்க போனா கவர்மெண்டோட ரோல் தான் இதுல இருந்துச்சு, பிரைவேட்டோட ரோல் கம்மியா தான் இருந்துச்சு. அதுதான் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956. அதுக்கப்புறம்
அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, காட்டேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சிறு குடிசை தொழில்களை ஊக்குவிச்சாங்க. எதனால நம்ம குடிசை தொழில் இந்தியால எம்எஸ்எம்இக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய காரணம் என்னங்க? ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் எல்லாம் எதுக்கு வந்துச்சு? மேக் இன் இந்தியா ஸ்கீம் எல்லாம் எதுக்கு வந்துச்சு சொல்லுங்க யாராவது ஒருத்தங்க. எதுக்கு இந்தியால ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுங்க. அதாவது குடிசை தொழில், சிறு குறு தொழில்களை நம்ம வந்து பூஸ்டப் பண்ணிவிட வேண்டிய அவசியம் என்ன? ஏன் வந்து மோடி ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது 2014 அப்புறம் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க? மேக் இன் இந்தியான்னு யாரு சொன்னா? மேக் ஃபார் இந்தியான்னு யாரு சொன்னா சொல்லுங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைக்கிறதுக்காக. ஏன்னா இந்தியால வந்து பாப்புலேஷன் அதிகம், நம்ம வந்து லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரியை தான் உருவாக்கணும், அதுக்காக ஸ்டார்ட் அப் இந்தியா வந்துச்சு 2015. 2016 ஏப்ரல்ல வந்ததா ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம். அடுத்து மேக் இன் இந்தியாவும் 2015 வரும். மேக் இன் இந்தியா அப்படிங்கறத சொன்னது மோடி, மேட் ஃபார் இந்தியா, இந்தியாவுக்காக உற்பத்தி செய்யுங்கன்னு சொன்னது ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன். பாருங்க, மேக் இன் இந்தியான்னு சொன்னது மோடி, மேட் ஃபார் இந்தியா, இந்தியாக்காக உற்பத்தி செய்யுங்க அப்படின்னு சொன்னது யாரு? ரகுராம் ராஜன். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியாவில் உற்பத்தி செய்யற பொருள் இந்திய குடிமக்களுக்கு போக மிச்சத்தை தான், பேலன்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபாரின் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே மேம். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956ல் ஏன் வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் மூணு ஸ்கெடியூல் பிரிக்கிறோம், அதுக்கு அடுத்தது எதை பார்க்குறோம்? ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸு பார்த்துட்டோம். எதுக்காகனா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து உருவாக்குறதுக்காக அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது ரீஜினல் டிஸ்பாரிட்டிஸ். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பாலிசியில் எந்தெந்த ஏரியாவில் பின்தங்கி இருக்கோ, பேக்வேர்டாக வளர்ச்சியே அடையாத ஏரியாவில் கொண்டு போய் நீ ஒரு இண்டஸ்ட்ரியை வெயி, அப்படி இண்டஸ்ட்ரி வச்சா அவங்களுக்கு என்ன கொடுங்க அப்படின்னா நிறைய கன்செஷன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிலாய் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து சத்தீஸ்கரில் வச்சுருப்பாங்க. அப்போ சத்தீஸ்கர் மத்திய பிரதேசாக தான் இருக்கும். சத்தீஸ்கர் எப்போ மத்திய பிரதேசிலேருந்து நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா 2000ல தான் பிரிப்போம். அப்போ பின்தங்கிய இடங்களில் கொண்டு போய் ஒரு இண்டஸ்ட்ரியை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி வைக்கிற ஒரு ஆண்டர்பிரினருக்கு வந்து நிறைய கன்செஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து 1956ல தான். அப்படிதான் பிலாய், துர்காபூர் இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் உருவாகும். துர்காபூர் வந்து வெஸ்ட் பெங்கால்ல உருவாகும், பிலாய் வந்து சத்தீஸ்கர்ல உருவாகும், ரூர்கேலா வந்து ஒடிசால உருவாகும். இது மூணுமே அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. இந்த மூணு இண்டஸ்ட்ரி எப்ப ஃபார்ம் ஆகும்னா செகண்ட் 5-year பிளான், 2005 திட்டத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த மூணு அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸும். அதுக்கு அடுத்தது இந்த 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசிக்கான கிரிட்டிசிசம் என்ன? ஒவ்வொரு எக்கனாமிஸ்டும், ஒவ்வொரு பொருளாதார வல்லுநர்களும் இந்த பாலிசி பத்தி எப்படி எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்னா, பிரைவேட்டுக்கு ரோலே கொடுக்கல. ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிரைவேட் செக்டர் வந்து அங்க எமர்ஜ் ஆகவே இல்லை. அதனாலதான் இந்தியன் எக்கனாமி வந்து 1991 முன்னாடி வரைக்கும் பெருசா வளர்ச்சி அடையில அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லைசன்ஸ் ராஜ் சிஸ்டம். லைசன்ஸ் ராஜ் சிஸ்டம்னா எந்த ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்கினாலும் சரி நிறைய ப்ரொசீஜர், அங்க லைசன்ஸ் வாங்கணும், இங்க லைசன்ஸ் வாங்கணும், வாட்டர் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிட்ட நீங்க நான் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க, இன்னொரு வெல்ஃபேர் போர்டு கிட்ட கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருந்தாங்க. அதை தான் நம்ம எக்கனாமிக்ஸ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெட் டேப்பிசம்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப டிலே ஆகுறது ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறக்கு. அது வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மி. அதனாலதான் தமிழ்நாடு வந்து இண்டஸ்ட்ரியல் மாநிலங்கள்ல மகாராஷ்டிரா குஜராத்துக்கு அடுத்தபடியே தமிழ்நாடு வந்து லீட் பண்ணதுக்கு ரீசன். அதை தான் எக்கனாமில இன்னொரு வார்த்தை சொல்லுவோம், என்னன்னா சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம். ஒரே ஒரு விண்டோக்குள்ள பேப்பரை நீட்டினாலே போது எல்லாமே நடந்துரும், ஒரே பாயிண்ட்ல எல்லா வேலையுமே முடிக்கிறது. அதுக்காக வந்ததா இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது டிஜிட்டலைசேஷன். ஒரு வெப்சைட்லயே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி எல்லா சர்டிபிகேட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்தும் நம்ம வந்து கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்குறது. அப்ப ரெட் ஆப்பிசம் ஆப்போசிட் வேர்டு தான் இது, சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம். அப்ப ரெட் ஆப்பிசம் வந்து தமிழ்நாட்டுல பெரிய அளவுல இல்லை, சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப வலுப்பெற்று இருந்ததுனால இந்தியால வந்து என்ன ஆச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்துச்சு. நம்ம வந்து ஒரு வளர்ந்த மாநிலமா இப்ப இருக்கிறதுக்கு காரணம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே,
அடுத்தது நம்ம இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956 இந்த கிளாஸ முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ்ல அடுத்த 1990 வந்த பாலிசிஸ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீசெண்டா வந்த மோடி கவர்மெண்டோட 10 வருஷத்துல இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணினாங்கிறது பாக்கலாம். ஓகேங்களா? இப்ப வரைக்கும் எடுத்ததுல உங்களுக்கு என்ன டவுட்டோ கேளுங்க. யாருக்கும் டவுட் இல்லைங்களா? கனகா, கல்பனா, பாண்டி செல்வி, மோகனப்பிரியா, விஜய், கணேஷ், சரவணகுமார், மேடம் 1951 ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னீங்களா மேடம்? இன்னொரு தடவை சொல்றேன், அந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1948 அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக, அந்த ரெசல்யூஷனுக்கு ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தாங்க. ஓகே மேம். இங்க பாருங்க அந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ். அதாவது லைசன்ஸ் வாங்கி தான் எந்த ஒரு பிரைவேட் செக்டரும் தொடங்க முடியும். அந்த லைசன்ஸ் யார் கொடுப்பா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க. அந்த பாலிசியில இருக்கிறத பாலிசியா இருந்தா அதை நடைமுறைப்படுத்த முடியாது. ஸோ அதை வந்து சட்டமா மாற்றுனதுக்கு கொண்டு வந்தது அந்த ஆக்ட், இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1951. இதை எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா டு இம்ப்ளிமெண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1948. இப்போ வரைக்கும் நம்ம ரெண்டே ரெண்டு இண்டஸ்ட்ரியல் பாலிசி தான் பார்த்துருக்கோம், ஒன்று 1948 இன்னொன்று 1956. இது ரெண்டுமே எதனால வந்துச்சு, அப்போ இருந்த சுச்சுவேஷன், கால சூழ்நிலைகள் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு, ஓ அதோட ப்ரொவிஷன் என்ன, இதோட ப்ரொவிஷன் என்ன, இதில் இருக்கிற கிரிட்டிசிசம் என்ன, இதுதான் பார்த்துருக்கோம். 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் ஏன் வந்துச்சுன்னா இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் 1956 தொடங்கியிருப்போம், அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது அந்த பாலிசி. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸை மூணாக பிரிச்சிருவாங்க, ஸ்கெடியூல் ஏ, ஸ்கெடியூல் பி, ஸ்கெடியூல் சின்னு பிரிக்கிறாங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க, அதுக்கப்புறம் ரொம்ப பேக்வேர்டு ஏரியாவில் கொண்டு போய் இண்டஸ்ட்ரி வைங்க, நாங்கள் உங்களுக்கு நிறைய கிராண்ட்ஸ் கொடுக்குறோம், இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. அப்படி உருவானதான் பில்லாய், துர்காப்பூர்ல வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய துர்காப்பூர் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, அடுத்தது ரூர்கேலா இருக்கக்கூடிய ஒடிசா ரூர்கேலா இருக்கக்கூடிய அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, இந்த மூணு இண்டஸ்ட்ரியும் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தப்பு உருவாக்குன அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். வேற என்னங்க டவுட்டு? ஆனாலும் எகனாமிஸ்ட் வந்து இதை என்ன கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடையாமல் போனதுக்கு ரீசனே வந்து பிரைவேட்டுக்கு பெரிய ரோல் கொடுக்காததுனாலதான். அப்படி பிரைவேட்டுக்கு ரோல் கொடுத்த ஒரு எக்கனாமிக் பாலிசி தான் 1991, அதான் நியூ எக்கனாமிக் பாலிசி, அதை எல்பிஜின்னு சொல்லுவாங்க, நியூ எக்கனாமிக் பாலிசின்னு சொல்லுவாங்க, நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1991 சொல்லுவாங்க. அப்பதான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பிரைவேட் கையில் எல்லாத்தையுமே பிரைவேட் பண்ணனது, அதுக்கப்புறம் உலக முதலீடுகளை உள்ள கொண்டு வந்தது, அதான் குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், லைசன்ஸ் ராஜ் சிஸ்டமே வேண்டாம், ரெட் ஆபிசம் இல்லாம பண்ணது, அது எல்லாமே எல்பிஜி தான். அதை அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். வேற டவுட்ஸ் இருக்குங்களா? விஜய், கணேஷ், கனகா, பாண்டிசெல்வி, மோகனப்பிரியா, கல்பனா, பானு? ஓகே, நோட்ஸ் மட்டும் கொஞ்சம் தமிழ்ல எதனா பண்ண முடியுமா? எகனாமிக்ஸ்ல தமிழ்ல கிடைக்கிறது டஃபா. சரி, ஓகேங்க, ஓகே. நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு தமிழ்ல என்னன்னா தமிழ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்லிடலாம். உங்களுக்கு வந்து இல்ல, உங்களுக்கு சார் வந்து புக்கே கொடுப்பாரு, உங்களுக்கு குரூப் டூ மெயின்ஸ்க்கான புக் ரெடி ஆயிருச்சுங்க, அதை வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி புக்கே கொடுப்பாரு. அந்த புக்கை நீங்க வாங்கி பார்க்கும்போது நான் சொன்ன கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு புரியும் தான். இப்ப நான் பேசுற, நான் சொல்ல வர விஷயங்கள் உங்களுக்கு ரீச் ஆகுதுங்களா? ஓகே, உங்களுக்கு புக்கே அகாடமியில சார் பிரேம் சார் வந்து கொடுத்துருவாரு, உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கிலீஷ்லயும் கொடுத்துருவாரு. அதை தாண்டியும் உங்களுக்கு தமிழ் வார்த்தைகள் வேணும் அப்படின்னா நான் வந்து அடுத்த கிளாஸ்ல அதை நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா, தமிழ் வார்த்தைகளை மட்டும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா எடுத்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் உங்களுக்கு.
நான் வந்து இங்கிலீஷ்ல தாங்க மெயின்ஸ் எழுதியிருக்கேன், இனி எழுதுவேன். எனக்கு தமிழ்ல தெரியல. நான் வேணா என் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் வழி கல்வியில எழுதுனவங்க இருக்காங்க, ஆனா நான் எல்லாத்துக்குமே இங்கிலீஷ்ல எழுதுங்க, யாரையுமே நான் தமிழ்ல எழுதுறதுக்கு ப்ரமோட் பண்றது இல்லை. ஏன்னா தமிழ்ல எழுதுனா மார்க் வர்றது இல்லைங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு, அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் தான். நீங்க ஏன் இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கு சங்கடப்படுறீங்கிறது தெரியல. நானும் 12th வரை தமிழ் வழி கல்வியில படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் தான். படிக்க படிக்க இங்கிலீஷ் கூட நம்ம டிராவல் பண்ண பண்ண அது நமக்கு அடாப்ட் ஆயிரும். ஓகே, இருந்தாலும் உங்களுக்கு தமிழ் தான் மோர் கம்ஃபர்டபுள் அப்படின்னா, ஐ லாஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் தோஸ் ஹூ ராட் த எக்ஸாம்ஸ் இன் தமிழ் தமிழ் மீடியம், அந்த மெயின்ஸே தமிழ் வழி கல்வியில் எழுதுனவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு என்ன புக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அதை வாங்கி ரெஃபர் பண்ணுங்க. அது இல்லாமல் சாரே கொடுப்பாரு உங்களுக்கு தமிழ் எக்கனாமிக்ஸுக்கு எல்லா 9-7 யூனிட்டுக்கும் தனித்தனியா புக்கு, தமிழ் வழி கல்விக்கு தமிழ்லயும் இங்கிலீஷ், ஆங்கில வழி கல்விக்கு இங்கிலீஷ்லயும் கொடுத்துருவாங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அதை தாண்டி இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எடுக்க நீங்க அதை ப்ரெஃபர் பண்ணணும், அந்த ஸ்பீட்லயே வரணுங்கிறதுனால நான் கேட்டு சொல்றேன். ஓகே, வேற ஏதாவது? ஓகே, நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாங்களா? ஓகே மேம். முடிச்சுக்கலாம்ங்க கிளாஸ். ஓகே மேம், தேங்க் யூ மேம். தேங்க் யூ.